பங்குனி மாத ராசி பலன். மேஷம், தொழிலில் மேன்மை. இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் தாராளமாக இருக்கும். தொழில் ரீதியான சூழ்நிலைகள் நல்ல முன்னேற்றம் பெறும். பதவி உயர்வு, தொழில் மேன்மை, தொழில் சார்ந்த வருமானம் பெருகும். சிலருக்கு புதிய வியாபார தொடர்பு முன்னேற்றம் தரும். ராசி அதிபதி மற்றும் குரு சஞ்சாரம் இருப்பதால் நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். யாருக்கும் ஜாமீன் பொறுப்பு ஏற்க வேண்டாம். சுக்கிரன் சஞ்சாரம் சுபிட்சமாக இருப்பதால் பணவரவுகள், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். உறவினர் நண்பர்கள் ஒன்று கூடும் சம்பவம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அயன சயன போகம் மிகுந்து இருக்கும். புத்தாடை ஆபரண சேர்க்கை உண்டு. போக்குவரத்தில் முன்னெச்சரிக்கை தேவை. தாயார் தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். எதிர்பாராத எதிர்ப்புகள் தொல்லை தரும். குடும்ப சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். அக்கம்பக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். போக்குவரத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உத்தமம். வெளியூர் பயண அலைச்சல் மிகுந்து இருக்கும். சூழ்நிலை அனுசரித்து முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுங்கள். தொழிலதிபர்கள், வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். நிதி நிலைமை உயரும். உற்பத்தி திறன் கூடும். வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் லாபம் பெருகும். வியாபாரம் விருத்தியாகும். கல்வியாளர்கள், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் மிகுந்து இருக்கும். தொழில் கல்வியாளர்களுக்கு சிறப்பு கூடும். கலை இலக்கியம் மேன்மை பெறும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் கடின உழைப்பு இருக்கும். வெளியூர் பயண அலைச்சல், பராமரிப்பு செலவுகள் வரும். தானிய விருத்தி, கால்நடை விருத்தி லாபம் தரும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிறப்பு கூடும். புதிய பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி தரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சுபகாரிய முயற்சி அனுகூலமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்ப பணிகளில் முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. தண்ணீர் நெருப்பு அபாயம் உண்டு. ரிஷபம், முன்னெச்சரிக்கை தேவை. இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் சுமாராகவே இருக்கும். வளர்ப்பு பிராணிகள், சேர்க்கை நற்கால் பிராணிகள் மூலமாக லாபம் கிடைக்கும். கடன் சுமை குறையும். முயற்சிகளில் வெற்றி. தேக ஆரோக்கியம் கூடும். இருந்தாலும் சனியின் எட்டாம் இடம் சஞ்சாரம் உங்களுக்கு சிரம பலன்களாக காரியத்தடை, உறவினர் பிரிவு, குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், வெளியூர் பயணம் என்று சிரமங்கள் இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்பட்டால் சிரமங்கள் குறையும். குரு சஞ்சாரம், கடன் வாங்கும் நிலை, வாழ்க்கை துணை மூலம் சங்கடம், சிரமங்கள் இருக்கும். எதிலும் நியாயம் நேர்மை பார்க்கும் உங்கள் குணதிசயத்திற்கு எதிர்ப்பாகவே பிரச்சனைகள் வரும். பொறுமையுடன் சூழ்நிலையை அனுசரித்து செயல்படவும். ஆன்மீக சிந்தனை சிரம பரிகாரமாகும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் வரும். செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு நற்பலன்களை வழங்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாகும். பொன் பொருள் சேர்க்க இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உத்தமம். ஆன்மீக ஈடுபாடு மன நிம்மதி தரும். தொழிலதிபர் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலையில் முன்னேற்றம் மிகுந்து இருக்கும். ஆனாலும் பயண அலைச்சல், கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு இருக்கும். வியாபாரிகளுக்கு கடின உழைப்பு, அலைச்சல், வீண் விரயம் இருந்தாலும் லாபம் போட்டி பெருகும். கல்வியாளர்கள், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் மிகுந்து இருக்கும். கலை இலக்கியம் மேன்மை தரும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் கல்வியில் முன்னேற்ற தடை வரும். திட்டமிடல் அவசியம். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் கடின உழைப்பு இருக்கும். பணிகளில் முன்னேற்றம் இருக்கும். பயண அலைச்சல் சிரமம் தரும். நிதி நிலைமை சீராகும். கால்நடை விருத்தி லாபம் தரும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிரமம் கூடும். பொறுப்புகள் அதிகமாகும். புதிய பொருள் சேர்க்கை, குடும்ப தேவை பூர்த்தியாகும். சுபகாரிய ஈடுபாடு நற்பலன் தரும். அக்கம்பக்கத்தில் கவனம் தேவை. தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லை வரும். சேமிப்பு கூடும். ஆன்மீக ஈடுபாடு நற்பலன் தரும். மிதுனம், புதிய பொருள் சேர்க்கை.
இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். தொழில் ரீதியான சூழ்நிலைகள் செல்வாக்காக இருக்கும். தொழில் ரீதியான வருமானம் கூடும். பெண்களிடம் முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. வீண் பிரச்சனைகள் வரும். குடும்ப தேவைக்காக கடன் வாங்கும் சூழ்நிலை வரும். சூழ்நிலையை அனுசரித்து செயல்படுங்கள். எதிர்பாராத பணவரவுகள் உங்கள் சிரமங்களை குறைக்கும். கடன் சுமைகள் குறைக்கும். பூமி சார்ந்த விஷயங்கள் லாபம் தரும். பொன் பொருள் சேர்க்கை மனமகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரும். கோபத்தை தவிர்ப்பது, சூழ்நிலையை அனுசரிப்பது அவ்வப்போது உத்தமம். சிலருக்கு காதல் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளில் சிக்கல் வரும். முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள். கூட்டாளிகளின் மனக்கசப்பு சிரமம் தரும். தாழ்வு மனப்பான்மை இருக்கும். தைரியமாக செயல்படுங்கள். போக்குவரத்து சுபகாரிய முயற்சிகள் தள்ளி போகும். விடாமுயற்சி தேவை. அக்கம் பக்கத்தில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உத்தமம். குடும்ப பணிகளில் கவனம் தேவை. அலட்சியமாக செயல்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்படக்கூடாது. பொறுமையுடன் சூழ்நிலையை அனுசரிப்பது நன்மை பயக்கும். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் பெருகும். எதிர்பாராத பராமரிப்பு மற்றும் செலவுகள் சிரமப்படுத்தும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். லாபம் கூடும். ஆனாலும் கடின உழைப்பு அலைச்சல் இருக்கும். கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் காரியத்தடை சிரமம் தரும். வீண் விவகாரங்கள் தொல்லை தரும். மாதத்தின் பிற்பகுதியில் முன்னேற்றம் வரும். கலை இலக்கியம் விளையாட்டு முன்னேற்றமாக இருக்கும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் முன்னேற்றம் வரும். நிதிநிலைமை சீராகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கால்நடை விருத்தியாகும். சுப செலவுகள் கூடும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் பொறுப்புகள் கூடும். எதிர்பார்க்கும் விஷயம் கைகூடும். தேக ஆரோக்கியத்தில் தொல்லை வரும். சுபகாரிய முயற்சி நற்பலனை தரும். அக்கம்பக்கத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நலம். முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. கடகம் அயன சயன போகம். இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் வரவுக்கேற்ற செலவினங்களாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அயன சயன போகம் மிகுந்து இருக்கும். சுகஜீவனம் மகிழ்ச்சி தரும். அரசு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாகும். தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உறவினர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உத்தமம். வெளியூர் பயண அலைச்சல் மிகுந்து இருக்கும். எதிர்பாராத செலவினங்கள் சிரமப்படுத்தும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிரமம் தரும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது உத்தமம். செய்யும் தொழிலில் கடின உழைப்பு இருக்கும். மேலதிகாரிகளின் அனுசரணை இருக்காது. ஆனாலும் பாராட்டும் வகையில் உங்கள் செயல்பாடு இருக்கும். அக்னி நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னெச்சரிக்கை தேவை. குழந்தைகள் பராமரிப்பு சிரமங்கள் இருக்கும். சூழ்நிலையை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுவது உத்தமம். ஆன்மீக ஈடுபாடு சிரமங்களுக்கு பரிகாரமாகும். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலை முன்னேற்றம் பெறும். உற்பத்தி திறன் கூடும். வீண் அலைச்சல் சிரமம் தரும். வியாபாரத்தில் கடின உழைப்பு இருக்கும். வியாபாரத்தில் விருத்தி லாபத்திற்கு வழியும் வகுக்கும். கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். கலை இலக்கியம் மேன்மை தரும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சிரமங்கள் வரும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் நெருக்கடி வரும். வெளியூர் பயண அலைச்சல் இருக்கும். கால்நடை விருத்தியாகும். நிதிநிலைமை சீராக இருக்கும். முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. ஆரோக்கிய குறை வரும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிறப்பு கூடும். புதிய பொருள் சேர்க்கை மனமகிழ்ச்சி தரும். சுபகாரிய ஈடுபாடு நற்பலன் தரும். ஞாபக மறதி பொருளை தொலைத்தல் போன்ற சிரமங்கள் இருக்கும். முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. அக்கம்பக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். திட்டமிட்டு செயல்படுவது உத்தமம். விருந்தினர் வருகை உறவுகள் மேம்படும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அனுகூலமாகும். சிம்மம் பூமி லாபம். இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். நீண்ட கால கடன் சுமைகள் குறையும். பூமி சார்ந்த விஷயங்கள் லாபம் தரும். பண வரவுகள் உங்கள் சிரமங்களை குறைக்கும்.
உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும், எதிர்ப்புகள் விலகும், குடும்ப மேன்மை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தனதானிய சேர்க்கை பக்தி பெருக்கும் பலம் சேர்க்கும். குருமகான் தரிசனம் உங்கள் மனக்குறைகளை தீர்க்கும் வகையில் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சுபகாரிய ஈடுபாடு சுப செலவினங்கள் இருக்கும். தொழில் ரீதியான சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். இப்படி அனுகூலமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சில சிரம சூழ்நிலைகளும் வரும். வீண் அலைச்சல் போக்குவரத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையுடன் சூழ்நிலைகளை அனுசரிப்பது உத்தமம். கொடுக்கல் வாங்கலில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதும் உத்தமம். தொழில் ரீதியான கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு வரும். சூழ்நிலை அனுசரிப்பது உத்தமம். எனவே சூழ்நிலைகளை மனதில் நிறுத்தி திட்டமிட்டு செயல்படுங்கள். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலைகள் மேன்மை பெறும். நிதி நிலைமை சீராகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வியாபாரத்தில் கடின உழைப்பு அலைச்சல் மிகுந்து இருந்தாலும் வியாபாரம் விருத்தியாகும். முன்னெச்சரிக்கை தேவை. கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் வீண் பிரச்சனைகள் காரிய தடையாக வரும். எதிரிகளால் தொல்லை என சிரமங்கள் இருந்தாலும் கலை இலக்கியம் விடாமுயற்சி தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் கடின உழைப்பு, வெளியூர் பயணம், எதிர்பாராத செலவுகள் என சிரமங்கள் இருக்கும். கால்நடை விருத்தியாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. நம்பிக்கைக்குரியவரே எதிரியாக செயல்படுவார். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிரமம் கூடும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரும். குடும்ப பிரச்சனைகளில் வாக்குவாதத்தை தவிர்ப்பது அனுசரிப்பது உத்தமம். சுபகாரிய முயற்சிகள் முன்னேற்றம் பெறும். அக்கம் பக்கத்தில் கவனம் தேவை. பங்குனி மாத ராசி பலன். கன்னி, வரவுகள் பெருகும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் வாக்குவன்மை கூடும். செல்வாக்கு முன்னேற்றம் பெறும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும். வளர்ப்பு பிராணிகள் பெருக்கம் மகிழ்ச்சி தரும். சுகஜீவனம் மன நிம்மதி தரும். கடன் சுமைகள் ஓரளவு குறையும். தேக ஆரோக்கியம் முன்னேற்றமாக இருக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரவுகள் உங்கள் சிரமங்களை குறைக்கும். பூமி சார்ந்த விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். ஆபரண சேர்க்கை புத்தாடை மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். புதிய பொருள் சேர்க்கை உண்டு. எதிர்ப்புகள் விலகும். ஆனாலும் உங்களுக்கு முத்திரக்காரர்களால் பராமரிப்பு சிரமங்கள் வரும். பயண அலைச்சல், தூக்கமின்மை, உணர்வு சோர்வு இருக்கும். வீண் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். மந்தநிலை வேலை பழுவை அதிகமாக்கும். தொழில் ரீதியான பிரச்சனைகள் சிரமம் தரும். வீண் செலவுகள் குறையும். திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது உத்தமம். ஆன்மீக ஈடுபாடு இறையருள் தரும். உறவுகள் மேம்படும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலைகள் முன்னேற்றம் பெறும். உற்பத்தி திறன் அதிகரிக்கும். நிதி நிலைமை சீராகும். கூட்டாளிகளுடன் பிணக்கு வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் மிகுந்திருக்கும். கடின உழைப்பு அலைச்சல் போட்டிகள் இருந்தாலும் லாபம் பெருகும். கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலை இலக்கியம் மேன்மை பெறும். விளையாட்டு போட்டி வெற்றி பெறும். மாதத்தின் பிற்பகுதியில் வீண் பிரச்சனைகள் காரிய தடையாக வரும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கால்நடை வளர்ப்பு பிராணிகள் விருத்தி லாபம் தரும். தனதானிய சேர்க்கை இருக்கும். ஆனாலும் பிரயாண அலைச்சல் தேக ஆரோக்கிய குறை இருக்கும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிறப்பு கூடும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். சுபகாரிய ஈடுபாடு மேன்மை தரும். விருந்து சுகபோஜனம் மனமகிழ்ச்சி நிறைந்திருக்கும். தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பங்குனி மாத ராசி பலன். துலாம், வரவுக்கு ஏற்ப செலவுகள். இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் வரவுக்கு ஏற்ப செலவினங்களும் இருக்கும். செவ்வாய் சஞ்சாரம் லாபகரமான விஷயங்கள் அனுகூலமாகும். சுக சௌக்கியம் மிகுந்திருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் தனலாபம், பண வரவினங்கள், பந்து ஜனச்சேர்க்கை, உறவுகள் மேன்மை என நற்பலன்கள் மிகுந்திருக்கும். சூரியன் சஞ்சாரம் வீண் செலவுகள், இடமாற்றம், அலைச்சல் என சூழ்நிலை இருக்கும்.
எதிரிகள் தொல்லை, தேக ஆரோக்கிய குறை, காரியத்தடை என சிரமங்கள் இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுங்கள், சிரமங்கள் குறையும். தொழில் ரீதியான சூழ்நிலை கடின உழைப்பு இருக்கும், மேலதிகாரிகள் அனுசரணையாக இருக்காது. கோபத்தை தவிர்ப்பது, சூழ்நிலையை அனுசரித்து பொறுமையுடன் செயல்படுவது உத்தமம். குரு சஞ்சாரம், சூழ்நிலை மாற்றம் வரும், வீண் பிரச்சனைகள் வரும், பதட்டப்படாமல் பொறுமையுடன் சூழ்நிலையை சமாளியுங்கள். மந்த நிலை இருக்கும், ஆன்மீக ஈடுபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாகும். தொழில் அதிபர்கள், வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலை லாபகரமாக இருக்கும். நிதி நிலைமை முன்னேற்றம் பெறும், கூட்டாளிகளிடம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உத்தமம். வியாபாரத்தில் முன்னேற்றமாக இருக்கும், லாபம் பெருகும், வியாபாரம் விருத்தியாகும். கல்வியாளர்கள், மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்ற தடை வரும், வெளியூர் பயணம் வீண் பிரச்சனைகள் வரும், கலை இலக்கியம் சுமாராக இருக்கும், விளையாட்டுப் போட்டிகளில் முழு ஈடுபாடு தேவை. மாதத்தின் பிற்பகுதியில் சூழ்நிலை மாறி முன்னேற்றமாக இருக்கும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் கடின உழைப்பு எதிர்பாராத பிரச்சனைகள் சிரமம் தரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கால்நடை பராமரிப்பு செலவுகள் வரும், திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிரமம் கூடும், பொறுப்புகள் அதிகமாகும், சுபகாரிய முயற்சி அனுகூலமாகும். வீட்டு பணிகளில் எச்சரிக்கை தேவை, தேக ஆரோக்கிய குறை சிரமப்படுத்தும். உறவினர்களிடம் முன்னெச்சரிக்கை தேவை, திருட்டு அக்னி விஷயத்தில் முன்னெச்சரிக்கை தேவை. பங்குனி மாத ராசி பலன். விருச்சகம், இறையருள் கூடும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். பெண்களால் மகிழ்ச்சி, நல்விருந்து, அயன சயன போகம் என சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் தொழில் ரீதியான சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும். அடைச்சல் மிகுந்து இருக்கும். பண வரவினங்கள் லாபகரமாக இருக்கும். நீங்கள் நினைத்திருந்த முக்கியமான காரியங்கள் அனுகூலமாகும். வீடு, மனை போன்ற விஷயங்கள் லாபகரமாக இருக்கும். போக்குவரத்து விஷயங்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது உத்தமமாக இருக்கும். சிலருக்கு இடமாறுதல் இருக்கும், எதிர்பாராத செலவுகள் வரும். சிலருக்கு எதிரிகளால் தொல்லையும் வரும். தேக ஆரோக்கிய குறை என சூழ்நிலை சிரமங்கள் இருக்கும். பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், பக்தி பெருகும், இறையருள் மிகுந்து இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு நன்மை தரும். கொடுக்கல் வாங்கலில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம். எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள், குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கோபத்தை தவித்து பொறுமையுடன் செயல்பட்டால் சிரமங்கள் குறையும். தொழில் அதிபர்கள், வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும். நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் லாபகரமான விஷயங்கள் உங்கள் சிரமங்களை குறைக்கும். வியாபாரத்தில் கடின உழைப்பு, அலைச்சல் இருந்தாலும் வியாபாரம் மேன்மை பெறும். கல்வியாளர்கள், மாணவர்களுக்கு கல்வியில் சோம்பலான சிந்தனை, கவனச்சிதறல் காரியத்தடையாகும். கலை இலக்கியம் முன்னேற்றமாக இருக்கும். விளையாட்டுப் போட்டிகளில் முழு ஈடுபாடு, விடாமுயற்சி நற்பலன் தரும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் நெருக்கடி வரும். வெளியூர் பயண அலைச்சல், தேக ஆரோக்கிய குறை என சிரமங்கள் இருக்கும். கால்நடை விருத்தி லாபம் தரும். முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிறப்பு கவனம் தேவைப்படும். அக்னி அபாயம் வரும், முன்னெச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் தேவைகள் பூர்த்தியாகும். உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அக்னி, தண்ணீர் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பங்குனி மாத ராசி பலன். தனுசு. குடும்ப மேன்மை. இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். குடும்ப சேமிப்பு உயரும். வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் கூடும். சுகபோகம் நிறைந்து இருக்கும். உங்கள் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மனைவி, மக்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். புத்தாடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். அனுகூலமான பலன்கள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் தேக ஆரோக்கிய குறை, ஞாபக மறதி, தொல்லை என சிரமங்கள் இருக்கும். ஆனால் வாக்கினால் வளமும் நலமும் சேரும். பணவரவுகள் திருப்தியாக இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். லாபகரமான சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் அனுகூலமாகும். வீடு, மனை போன்ற விஷயங்கள் லாபம் தரும். எதிர்பாராத செலவினங்கள், வெளியூர் பயண அலைச்சல்,
தூக்கமின்மை என சிரம பலன்களும் இருக்கும். உறவினர்கள் மனக்கசப்பு வரும். சூழ்நிலையை அனுசரித்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். எதிர்பாராத வெளியூர் பயணம் மனச்சோர்வு தரும். தொழில் ரீதியான சூழ்நிலை முற்பகுதியில் சிரமங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு உங்கள் சிரமங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலைகள் மேன்மை பெறும். நிதி நிலைமை உயரும். உற்பத்தி திறன் பெருகும். ஆனால் வீண் பிரச்சனைகள் தவிர்ப்பது நலம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் விருத்தி லாபகரமாக அமையும். கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மையான சூழ்நிலை வரும். கலை இலக்கியம் மேன்மை பெறும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் காரியத்தடை வீண் அலைச்சல் என சிரமம் வரும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் கடின உழைப்பு இருக்கும். வெளியூர் பயண அலைச்சல் சிரமப்படுத்தும். கால்நடை விருத்தி லாபம் தரும். பூமி லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிறப்புகள் கூடும். உறவுகள் மேம்படும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சி அனுகூலம் தரும். தேக ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பங்குனி மாத ராசி பலன். மகரம் செல்வாக்கு பெருகும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் சுபிட்சமாக இருக்கும். ராசியதிபதி சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு பணவரவுகள் லாபகரமாக இருக்கும். சுக சௌக்கியம் மிகுந்து இருக்கும். புதன் சஞ்சாரம் தனலாபம் சுகபோகம் பெண்களால் மகிழ்ச்சி லக்ஷ்மி கடாட்சியம் மிகுந்து இருக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். புதிய வியாபார தொடர்பு தொழில் ரீதியான லாபங்கள் பெருகும். நற்பலன்கள் மிகுந்து இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு தனவிருத்தி பெண்கள் மூலம் சுகம் மகிழ்ச்சியான சூழ்நிலை என நற்பலன்கள் இருக்கும். குரு சஞ்சாரம் உங்களுக்கு தொழில் ரீதியான சிரமங்கள் கடின உழைப்பு எதிர்பாராத செலவினங்கள் என சிரமங்கள் இருக்கும். தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தந்தையின் உதவி சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பொறுமையுடன் அனுசரித்து போவது உத்தமம். ஆன்மீக ஈடுபாடு சிரமங்களுக்கு பரிகாரமாகும். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலைகள் லாபகரமாக இருக்கும். நிதி நிலைமை உயரும். புதிய தொழில் முயற்சி கைகூடும். வியாபாரத்தில் விற்பனை அபரிதமிதமாகும். கடின உழைப்பு நற்பலன் தரும். வியாபார விருத்தி லாபம் தரும். கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமாக இருக்கும். கலை இலக்கியம் மேன்மை பெறும். விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெறும். சூழ்நிலை அனுசரித்து திட்டமிடல் அவசியம் தேவை. விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் முன்னேற்றமாக இருக்கும். பூமி லாபம் பெருகும். நிதி நிலைமை உயரும். உற்பத்தி திறன் கூடும். கால்நடை விருத்தி லாபம் தரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிறப்பு கூடும். புதிய பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி தரும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அக்கம் பக்கத்தில் கவனம் தேவை. சுபகாரிய முயற்சி அனுகூலம் தரும். ஆடம்பர செலவுகளை குறைத்து திட்டமிட்டு செயல்பாட்டால் சேமிப்பு உயரும். முன்னெச்சரிக்கை அவசியம் தேவை. விருந்தினர் வருகை இல்லறம் சிறக்கும். மகிழ்ச்சி நிலவும். பங்குனி மாத ராசி பலன். கும்பம் வசதி வாய்ப்புகள் பெருகும். இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு வாழ்க்கை வசதிகள் பெருகும். வாழ்க்கை துணை சேமிப்பு உயரும். பெண்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். குரு சஞ்சாரம் குடும்ப மேன்மை. குடும்பத்தில் மனைவி மக்கள் குழந்தைகள் உறவினர்கள் என சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வெளியூர் செல்லுதல் என நற்பலன்கள் மிகுந்து இருக்கும். சுபகாரிய ஈடுபாடு மனமகிழ்ச்சி தரும். தொழில் ரீதியான சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். செல்வ செழிப்பு மிகுந்து இருக்கும். பணவரவுகள் தாராளமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடும். ராகு சஞ்சாரம் விரோதிகளை வெல்லுதல் நீண்ட கால கடன் தீருதல் தேக ஆரோக்கியம் வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பெரிதுபடுத்த வேண்டாம். அனுசரிப்பது உத்தமம். சனி சஞ்சாரம் கடின உழைப்பு மனசோர்வு உடற்சோர்வு தரும்.
கேது சஞ்சாரம், கண் உபாதை, தேக ஆரோக்கிய குறை என சிரம பலன்களை தரும். சூழ்நிலை அனுசரித்து திட்டமிட்டு செயல்படுவது உத்தமம். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும். நிதி நிலைமை சீராகும். பங்காளிகள் ஒத்துழைப்பு குறைவு சிரமம் தரும். வியாபாரத்தில் கடின உழைப்பு உடல் சோர்வு சிரமப்படுத்தினாலும் விடாமுயற்சி லாபத்தை பெருக்கும். கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் கவனசிதறல் தேக ஆரோக்கிய குறை முன்னேற்ற தடையாகும். கலை இலக்கியம் மேன்மையாக இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் முழு ஈடுபாடு வெற்றி தரும். விவசாயிகளுக்கு கடின உழைப்பு உடல் சோர்வு மனசோர்வு இருக்கும். தனதானிய விருத்தி பொருளாதார மேன்மை தரும். கால்நடை விருத்தியாகும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிரமம் கூடும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நலம். சேமிப்பு உயரும். குடும்ப தேவை பூர்த்தியாகும். பங்குனி மாத ராசி பலன். மீனம், சவாலை சமாளி. இந்த மாதம் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகள் வரவுக்கேற்ப செலவுகள் இருக்கும். புத்தாடை ஆபரண சேர்க்கை உண்டு. பணவரவுகள் தாராளமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல விருந்து சுகபோகம் என்று சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் அனுகூலம் பெறும். வெளியூர் பயண அலைச்சல் இருக்கும். அதேபோல் சுக சௌக்கியம் மிகுந்து இருக்கும். குழந்தைகள் பராமரிப்பு சிரமங்கள் இருக்கும். கைப்பொருளை மறந்தோ தவறுதலாக விட்டுவிடவோ சூழ்நிலை இருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது உத்தமம். கவனம் தேவை. விருந்தினர் வருகை இல்லறம் சிறக்கும். இடமாற்றம் எதிர்பாராத செலவினங்கள் என சிரமங்களும் இருக்கும். தொழில் ரீதியான சூழ்நிலைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் மேலதிகாரிகளின் அனுசரணையில் தப்பிப்பீர்கள். ஆன்மீக ஈடுபாடு சுபகாரிய ஈடுபாடு உங்களுக்கு நற்பலன்கள் தரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுங்கள். சவாலான விஷயங்களை புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர்கள். தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு தொழில் ரீதியான சூழ்நிலைகள் முன்னேற்றமாக இருக்கும். கூட்டாளிகள் மனக்கசப்பு வரும். கடின உழைப்பு தேவைப்படும். வியாபாரத்தில் விடாமுயற்சி கடின உழைப்பிற்கேற்ப முன்னேற்றம் வரும். கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு ஞாபக மறதி தொல்லை தரும். உடல் சோர்வு மனச்சோர்வு சிரமப்படுத்தும். கலை இலக்கியம் சுமாராக இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் விடாமுயற்சி தேவை. மாதத்தின் பிற்பகுதி முன்னேற்றமாக இருக்கும். விவசாயிகளுக்கு விவசாய பணிகளில் கடின உழைப்பு இருக்கும். நிதி நிலைமை சீராக இருந்தாலும் எதிர்பாராத செலவினங்கள் சிரமப்படுத்தும். வெளியூர் பயண அலைச்சல் இருக்கும். கால்நடைகள் விருத்தியாகும். பெண்களுக்கு குடும்ப பணிகளில் சிறப்பு கூடும். புதிய பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி தரும். சுபகாரிய ஈடுபாடு ஆன்மீக ஈடுபாடு நற்பலன் தரும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உறவினர்களிடம் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உத்தமம்.